வணக்கம் நண்பா நீங்க பாத்துட்டு இருக்கிறது டெக்னி ரன் சோ இன்னைக்கு என்னடா பேக்ரவுண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு டேபிள் எல்லாம் போட்டு உக்காந்துட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து வெளியே வந்து சம மழை பெஞ்சிட்டு இருக்கு மின்னலோட அதனால நம்ம இன்னைக்கு வந்து இண்டோர்லயே டேபிள போட்டு ஒரு அன்பாக்சிங் பண்ண போறோம் ஆனா என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்றோம் ஆஹா கரண்ட் வேற போயிருச்சு இந்த சம்மர் இப்படி தான் கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க ஐடியா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பல்ப் அப்படின்னு சொல்லலாம் இதை இந்த சுச்சுவேஷனுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த எமர்ஜென்சி பல்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம் கரண்ட் வந்துச்சு ஓகே அன்பாக்சிங் பண்ணிடலாம் ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பல்போட பாக்ஸ் இது வந்து ஆம் டெக்குன்னு போட்டிருக்காங்க இதுதான் பிராண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜபிள் எல்இடி அப்படின்னு போட்டிருக்காங்க எயிட்டி ஃபைவ் பர்சென்ட் எனர்ஜி சேவிங் அப்படி அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நயன் வாட்ஸ் ரீசார்ஜபிள் பல்ப் அப் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் லூமினஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இதுதான் பல்ப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் பிளான் பவர் பேக்கப் அப் டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது இந்த பல்பில் அப்படின்னு காஷன் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டார்ச்சாகவும் இந்த பல்ப் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பல்ப் அடாப்டரில் இதை வந்து ப்ளக் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பேக்கப் வந்து ஃபோர் ஹவர்ஸ் வரும் அப்புறமேட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி என்னென்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க மெற்குரியில் எமர்ஜென்சி யூஸ்க்கு மட்டும்தான் இந்த பல்பு இதில் இருக்கிற மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நயன் வால்ட் கொடுத்துருக்காங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை வால்டேஜ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு இங்கே வந்து எமர்ஜென்சி டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் எப்படி சார்ஜிங் போடுறது அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம பேக்கை ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண உடனே பல்ப்பு தான் இருக்கு நம்மளுக்கு ஆ இதுதான் பல்ப்பு பாருங்கள் இந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டு நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் ஆஃப்லைன் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு வந்து இந்த கடை பேர் போட்டு நான் எனக்கு ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு இந்த பல்பில் ஏதாவது ஒன்று பிரச்சனைனா நான் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம கை ஈரப்பதத்திலேயே எரியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் ரெண்டு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஹேண்ட் வந்து இப்படி இதில் வந்து இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பல்ப் வந்து பார்த்திங்கன்னா எரியும் இதை வந்து நம்ம வந்து எங்கேயாவது போகும்போது டார்ச்சாகவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்ப் ஹோல்டரில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுவிச் ஆன் பண்ணிட்டா போதும் நம்மளுக்கு வந்து பல்ப் எரியும் போதே இது வந்து எயிட் ஹவர்ஸில் சார்ஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இது வந்து நம்மளுக்கு எப்பயாவது கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டா போதும் பல்ப் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக எரியும் அதே மாதிரி பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பேஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப் ஆகாமல் கண்டினியூஸாக நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கும் ஓகே கைஸ் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் இப்போ நான் வந்து பல்பை வந்து பல்ப் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து சுவிட்சை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக ஒரு ரூமுக்கே நல்லா பிரைட்னஸாக வெளிச்சம் கொடுக்குது ஓகே நண்பர்களே இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அப்படி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே லைக் பண்ணிட்டேன் சூப்பர்பா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஐ எம் யுவர் லேட்டஸ்ட் சப்ஸ்கிரைபர் ஆஃப் யுவர் சேனல் சார் சூப்பர்பா ஓகே கேஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ் அது வரைக்கும் இது டெக் நிரன் நான் நிரஞ்சன்